வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது பல்வேறு நபர்களிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக பல கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டதாக தொடர்ந்து அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு 2021 ஆண்டிலிருந்து நிலுவையில் இருந்துட்டு வந்தது. அதற்கு பிறகு செந்தில் பாலாஜியை ஆஜராக சொல்லியும் அவர் ஒரு நாள் கூட ஒரு டைம் கூட அவர் வந்து ஆஜராகாததால் அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் நீதிபதி அவர்கள் வந்து உடனடியாக செந்தில் பாலாஜியின் வீட்டில் வந்து சோதனையிடமாடு அவரை வந்து அறிவிச்சிருந்தாங்க அமலாக்கத்துறைக்கு. அதனை தொடர்ந்து உடனடியாக அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜியின் வீட்டில் வந்து சோதனையிட்டது. அவர் வந்து ஊழல் செய்யப்பட்டதற்கான அனைத்து ஆதாரத்தையுமே அமலாக்கத்துறை வந்து எடுத்ததுக்கு பிறகு அவரை வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக கொண்டு சென்றாங்க. அந்த கொண்டு சென்ற வழியில் திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டார். அவரை உடனடியாக கயர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி அவருடைய மனைவி வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டாங்க. அந்த வழக்குக்கான நீதிபதி அவர்கள் ஓகே மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி உடனடியாக காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அவருக்கு உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கு பிறகு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் சக்சஸ்ஃபுல்லா வந்து அறுவை சிகிச்சை முடிஞ்சது, செந்தில் பாலாஜி இனிமேல் நல்லாயிருவாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து செந்தில் பாலாஜி நிலைமை ரொம்ப மோசமாக ஆச்சு அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு அறிக்கை வந்து வந்தது காவேரி மருத்துவமனையிலிருந்து. அதற்கு பிறகுதான் செந்தில் பாலாஜியின் நிலைமையே மாறிவிட்டது. நீதிமன்றமும் அவருக்கு வந்து நீதிமன்ற காவல் விதித்த நிலையில் அமலாக்கத்துறை வந்து அவரை வந்து மருத்துவமனையிலே விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகு அவரை ஒரு நாள் கூட அமலாக்கத்துறை விசாரிக்கல. இதில் முக்கியமாக அந்த கேப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் பினாமிகளுடன் பேசிய ஆடியோ வந்து தற்பொழுது வந்து அந்த டைமில் வந்து வெளியாச்சு. அதில் லீக் ஆனதுக்கு அப்புறம் வந்து அமலாக்கத்துறை இப்போ வந்து செந்தில் பாலாஜி வந்து அவரது மனைவி வந்து நாட்குழுமனர் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த நாட்குழுமனுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 2 நீதிபதிகள் வந்து மாறுபட்ட தீர்ப்பினை வழங்கியதன் காரணமாக 3வது நீதிபதிக்கு வந்து தீர்ப்பு மாற்றப்பட்டது. அவரும் 2 தரப்பு இதிலிருந்து வாதத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து செந்தில் பாலாஜியின் மனைவி நாட்குழுமனர் வந்து ஏற்கத்தக்கது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மனு வந்து உடனடியாக தள்ளுபடி செய்யப்பட்டு செந்தில் பாலாஜி மீது ஆக்ஷன் எடுத்து அவர் கைது செஞ்சு மீண்டும் நீதிமன்ற காவலில் வைத்து அமலாக்கத்துறை உடனடியாக விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி 3வது நீதிபதி அவர்கள் வந்து உத்தரவிட்டார். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இப்போ என்ன ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அமலாக்கத்துறையும் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியின் பினாமிகளை வந்து சுற்றி வலிப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகிவது. அவங்கள பிடிச்சா செந்தில் பாலாஜியுடைய எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வராங்க வாக்குமூலத்தை. அதனால வந்து இவங்களை பிடிக்க போகிறதா தகவல் வெளியாகிவது. அதை பற்றி தான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் வந்து பேசப்பட்டு வருகிறது. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. செந்தில் பாலாஜிக்கு வந்து அடுத்த ஸ்கெட்சு ஃபஸ்ட்டு இவங்களை வந்து டார்கெட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது தான் செந்தில் பாலாஜி போக மாட்டாங்க. காவேரி முனை மருத்துவர்களை ஏன் வந்து எங்களை விசாரிக்க விடாமல் பண்ணீங்க, அதுக்கு என்ன காரணம், யார் உங்கள் பின்னாடி இருக்காங்க அப்படின்றத வந்து அடுத்த கட்டமாக அவங்களை விசாரிக்க போறதா வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. மக்களே, இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அமலாக்கத்துறை வந்து சரியான முறையில் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஒவ்வொருத்தரா விசாரிச்சுட்டு போறாங்க. இது எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.